இன்றைக்கு ஒரு துயரமான சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. ஈடு செய்ய முடியாத இழப்பு. சென்னை பேசர்பாடி கன்னிகாபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரியா என்கின்ற 17 வயது கல்லூரி மாணவி, கால்பந்தாட்ட வீராங்கனை. அவர் விளையாட்டில் கொண்டிருக்கிற ஆர்வத்தின் காரணமாக கல்லூரி படிப்பும் பிஎஸ்சி பிசிக்கல் எஜுகேஷன் பயின்று வருகிறார். முதலாம் ஆண்டு மாணவி. கடந்த ஓராண்டுக்கு முன்னால் அவருக்கு வலது காலில் ஏற்பட்ட காயம், லெக்மன் டயர் என்கின்ற வகையில் ஜவ்வு பாதிப்பு ஏற்பட்டு, தொடர்ச்சியாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாலும் அதே போன்றதொரு பாதிப்பு மீண்டும் அதே காலில் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான சிகிச்சைக்கு பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் கடந்த 7ஆம் தேதி சிகிச்சை பெற்றிருக்கிறார். அவருக்கு பெரியார் நகரில் இருக்கிற மருத்துவர்கள் ஆர்த்தோஸ்கோபி என்கின்ற ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தின் வாயிலாக அந்த சிகிச்சையை வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள். என்றாலும் அந்த மருத்துவர்களின் கவனக்குறைவு காரணமாக சிகிச்சைக்கு பிறகு காலிலே போடுகிற கட்டு, கம்ப்ரஷன் பேண்டேஜ், மிக அழுத்தமாக கட்டி இரத்த பெருக்கத்தை தடுப்பதற்காக அந்த கட்டு கட்டியிருக்கிறார்கள். அதுவே பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டு இறுக்கத்தின் காரணமாக இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டிருப்பதால் இரத்த நாளங்கள் எல்லாம் பழுதாகி மிகப்பெரிய அவதிக்குள்ளாகி இருக்கிறார். 7ஆம் தேதி பெரியார் நகர் புறநகர் மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சையை தொடர்ந்து அவருக்கு ஏற்பட்ட வலி போன்ற பல்வேறு உபாதைகளுக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு 8ஆம் தேதி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வந்ததிலிருந்து இங்கே அனைத்து துறை மருத்துவ வல்லுநர்களும் அந்த 17 வயது பிரியாவை மிக உன்னிப்பாக கவனித்து மருத்துவ சிகிச்சை அளித்து வந்திருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் நானே நேரடியாக வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இது சென்றதால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தீவிரமாக கண்காணிக்க அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் அந்த குழந்தையை நாங்கள் நேற்றைக்கு முன்தினம் இங்கே வந்து பார்த்து அவருக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைகளை எல்லாம் கேட்டறிந்து சென்றோம். அப்பொழுது அந்த குழந்தையின் பெற்றோரும் அந்த குழந்தையும் நலமாகவே இருந்தார்கள். தொடர்ச்சியாக அந்த இரத்த நாளங்களின் பாதிப்பு என்பது, அந்த பாதிப்பை தொடர்ந்து அந்த இரத்த ஓட்ட பாதிப்பு நின்றுவிட்டதால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்க வேண்டிய அந்த அவசியத்தின் காரணமாக எலும்பு சிகிச்சை நிபுணர், மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், மயக்கவியல் மருத்துவ நிபுணர், சிறுநீரகவியல் துறை நிபுணர், பொது மருத்துவ சிகிச்சை நிபுணர் ஆகிய மூத்த மருத்துவ வல்லுநர்கள் தொடர்ச்சியாக சிகிச்சை அளித்து கொண்டிருந்தார்கள். நேற்று நள்ளிரவுக்கு மேல் சிறுநீரக பாதிப்பு, ஈரல் பாதிப்பு, இதயம் பாதிப்பு என்று ஒவ்வொன்றாக இரத்த ஓட்டம் தடைபட்டதால் தொடர்ச்சியான பாதிப்புகளுக்கு உள்ளாகி வந்தது. இன்று காலை 7:30 மணிக்கு இந்த குழந்தையின் உயிர் பிரிந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. நேற்றைக்கு அந்த குழந்தை நலமுடன் இருந்த சமயத்திலேயே கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் எங்களுக்கு செய்தி தெரிந்தவுடன் நானும் துறையின் செயலாளரும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்று உடனடியாக மருத்துவ வல்லுநர் குழு ஒன்றை அமைத்து விசாரிக்க அறிவுறுத்தினோம். அந்த மருத்துவ வல்லுநர் குழு பெரியார் நகர் மருத்துவமனை மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அறுவை சிகிச்சை செய்த இரு மருத்துவர்களின் கவனக்குறைவும் இதற்கு ஒரு காரணம் என்று கண்டறியப்பட்டது.
அதன் விளைவாக நேற்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்று நேற்று காலை அந்த இரு மருத்துவர்களும் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். தொலைதூர இடமாற்றம் என்கின்ற வகையில் அவர்களுக்கு இடமாற்றம் செய்ததோடு மட்டுமல்லாது அந்த சம்பவம் சம்பந்தமாக தொடர் விசாரணை நடத்தி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. அதனையும் தொடர்ந்து பெற்றோர் நேற்றைக்கு முன்தினம் இங்கே நாங்கள் வந்து பார்த்தபோது வைத்த கோரிக்கை, அந்த பெண் குழந்தைக்கு கால் சரியானவுடன் ஏதாவது ஒரு அரசு வேலை வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார்கள். நான் உடனடியாக அவர்களிடத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக அரசு வேலைக்கு உத்தரவாதம் தருவோம் என்று அறிவித்திருந்தோம். அதோடு மட்டுமல்லாது அந்த காயம் சரியாகிவிட்டவுடன் பெங்களூருவில் ஒரு பேட்டரி கால் ஒன்று பிரசித்தி பெற்றது. அந்த பேட்டரி கால்களையும் இங்கே இருக்கிற கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு சொல்லி அது காயம் குணமானவுடன் அளவெடுத்து அந்த பேட்டரி கால்களையும் வாங்கித்தர அறிவுறுத்தியிருந்தோம். இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வந்த நிலையில் இன்றைக்கு அந்த குழந்தையின் இறப்பு என்பது மிகப்பெரிய அளவில் அனைவரையுமே காயப்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக அவர் கவனத்திற்கு இது சென்றதால் இந்த குடும்பத்தார் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருப்பவர்கள். எனவே அந்த குடும்பத்திற்கு உடனடியாக தமிழக அரசின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குழந்தையின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் உடனடியாக நிவாரணம் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு அந்த பெண் குழந்தையின் சகோதரர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். மிகவும் வறுமையான நிலையில் இருக்கிற குடும்பம், ஏற்கனவே அந்த பிரியாவின் தந்தை அந்த குழந்தைக்கே அரசு வேலை வாய்ப்பு வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருந்தார். அந்த குடும்பத்தின் வறுமை நிலையை மனதில் வைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதில் மூவரில் யாருக்காவது ஒருவருக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாதம் வழங்குவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். எனவே அந்த மூவரில் ஒருவருக்கு ஏதாவது ஒரு வேலைவாய்ப்புக்கான உத்தரவாதம் வழங்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.